நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஒரு கதவு மூடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு கதவு திறக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் இப்போ செக்யூர்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் ஜாபில் இருந்தீங்கன்னா அது சடனாக அந்த ஜாப் உங்களுக்கு போயிடுச்சுன்னா டோன்ட் வரி, இதை விட பெட்டரான அட்மாஸ்ஃபியரில், இதை விட பெட்டரான பே ஸ்கேலில், இதை விட பெட்டரான கலீக்ஸ் சரௌண்டிங்கில் உங்களுக்கு இன்னொரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். இட் ஹேப்பன் டு மீ, அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தரை உயிருக்குறை லவ் பண்ணுறீங்க, அவங்க சடனாக உங்களை சீட் பண்ணிட்டாங்க, ஆர் உங்களை ஏதோ ஒரு ரீசன் சொல்லிவிட்டு உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா டோன்ட் வரி, இதை விட பெட்டரான கேரக்டரில், இதை விட பெட்டரான பர்சனாலிட்டியில், இதை விட பெட்டரான உங்களுக்கு பொருத்தமானவங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் த லைஃப் ஒர்க்ஸ். நம்ம லைஃப்க்கு வந்து ஒரு பிளான் வச்சு நம்ம ஃபோக்கஸ்டாக போயிட்டுருப்போம், பட் லைஃப் ஹேஸ் அதர் பிளான்ஸ் ஃபார் அஸ். இப்போ நீங்கள் ஒரு ஆம்பிஷனில் ஃபோக்கஸ்டாக நீங்கள் போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க, பட் ஆனால் உங்களால் அந்த ஆம்பிஷனை ரீச் பண்ண முடியல, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட், ஏதோ ஒரு லைஃப்பில் நடந்த மாற்றம்னால நீங்கள் பாதை மாறி போயிட்டீங்க. பட் இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க தட் நீங்கள் அந்த ஆம்பிஷன் அடைஞ்சிருந்தா கூட இப்போ இருக்க இந்த லைஃப்பில் நம்ம வாழ்ந்துருக்க முடியாது. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப், இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் குட். இட் ஹஸ் ஹேப்பன் டு மீ, இட் ஹஸ் ஹேப்பன் டு எவ்ரி ஒன். அண்ட் உங்களுக்கும் லைஃப்பில் மாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு ஆல்வேஸ் ஹாவ் த கரேஜ் டு கோ இன் டு அனதர் ஓப்பன் டோர். ஒரு டோர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இன்னொரு டோர் உங்களுக்காகவே ஓப்பனாக காத்துட்ருக்கு. அந்த டோரில் தைரியமாக நீங்கள் கதவு திறந்து உள்ளே போகணும். இஃப் யூ ஹாவ் தட் கரேஜ், தென் டெஃபினெட்லி யுவர் லைஃப் வில் சேஞ்ச்.